உங்கள் எதிர்கால கனவுகளை அடைய ஒரு சிறந்த வழிகாட்டி அலைஸ் ப்ளூ. அலைஸ் ப்ளூல இன்னைக்கே உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்முடைய இணைப்பில் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். பிரதமர் மோடி அவர்கள் இந்த கொரோனாவின் தாக்கம், 21 நாள் ஊரடங்கு அனௌன்ஸ் பண்ணாரு. எல்லாருமே ஊரடங்குல இருந்துட்டு இருக்கோம். இந்த சமயத்துல நேற்றைக்கு திரு மோடி அவர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லா தலைவர்கள்கிட்டயும் அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறாரு. அதற்கான அழைப்பை கொடுத்து விட்டு பேசியிருக்கிறார். பிளஸ் எல்லார்கிட்டையும் நலன் விசாரிச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு, அன்புமணி அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க திரு மோடி அவர்களுடைய இந்த கான்வர்சேஷனை? அதாவது மோடி வந்து ஒரு பிரதமரா இந்த இடத்துல இந்திய மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணும், அதற்கு வந்து எல்லாரோட ஒத்துழைப்பும் நமக்கு தேவைங்கிற ஒரு அடிப்படையில இதை பேசுறாரு. 5 MPக்கள் உள்ள ஒரு கட்சிக்கு தான் எதிர்கட்சிகள் அழைப்புன்னு சொல்லக்கூடிய மோடி கூட ஒரு ஹெல்த் மினிஸ்டரா அன்புமணி செயல்பட்டதை உணர்ந்து அதை பலரும் அவருக்கு சுட்டி காட்டியதை உணர்ந்து வந்து அன்புமணி கிட்ட கூட பேசியிருக்கிறாரு. 1 MP தான் அந்த கட்சிக்கு இருக்குது. இங்க இதுல வந்து முக்கியமா வந்து ஸ்டாலின் பேசுனதா ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா கருதுறேன். குறிப்பா வந்து அந்த தீபாவளி அந்த விஷயம் வந்து மோடிக்கு இந்தியா ஃபுல்லா ஒரு பேரை கொடுத்தது. குறிப்பா வந்து பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய இங்க வந்து 1000 பேர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல மோடி எழுத்து விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அதுல உள்ள பகுத்தறிவு, ரேஷனலிசம், அதெல்லாம் பேசத்தான் செய்வாங்க. பட் அதற்கு வந்து திமுக என்ன செய்ய போகிறதுங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும் ஸ்டாலினுக்கு கமெண்ட் என்ன, ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இதுல வந்து ஸ்டாலின் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக சிறப்பாக மக்கள் உணர்வை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் இதுல பிளே பண்ணிட்டாரு. அந்த மக்கள் உணர்வை வந்து ஸ்டாலின் இதுல வந்து அசஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் கருதுறேன். காரணம் இந்தியாவில் கிராம பகுதிகளில் கூட மக்கள் வந்து மோடியோட கோரிக்கையை ஏற்று 9 மணிக்கு 9 நிமிஷம் அவங்க வந்து அகல் விளக்கு ஏற்றி கொரோனா வைரஸுக்கு எதிராக வந்து அவங்க தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. மோடியோட கோரிக்கையை ஏற்று மக்கள் நின்னாங்க. ஸோ மக்கள் இப்படி நிற்கிறாங்க, மக்கள் இந்த உணர்வு பூர்வமா மோடி கூட நிற்கிறாங்க, பிரதமர் கூட நிற்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து இதை மற்ற இந்த 1000 பேர் சமூக வலைதளத்தில் வந்து எந்த பொருட்டுமே இல்லாம எதையும் விமர்சிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம அவங்களெல்லாம் ஒரு பூசியா மதிச்சு வந்து இதுல எந்த ஒரு விமர்சனமும் பிரதமருக்கு எதிராக செய்யாம அமைதி காத்துட்டார். ஒருவேளை இதை வந்து உங்களை மாதிரி விமர்சனம் பண்ணுனா அது வந்து சாதாரண நம்பிக்கை கொண்ட இந்து மக்களோட ஒரு கோபத்தை ஏற்படுத்துங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு அதுல செயல்பட்டுட்டாரதான் நான் கருதுறேன். இதுல வந்து இன்னொரு பெரிய விஷயம், யாரும் கவனிக்காத விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு மூக்க வந்து கெஜ்ரிவால் ஸ்டாலின் போன்றவங்க வந்து அறுத்து விட்டுட்டாங்கன்னே கருதலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அனலிசிஸ்ட், இந்த மாதிரிப்பட்ட ஒருத்தர் பொசிஷன் பண்றது, இந்த மாதிரிப்பட்ட இதுல வந்து பல வெற்றி குதிரைகளுக்கு வந்து ஜாக்கியா இருந்து அதுல செயல்பட்டு வெற்றியும் பெற்றிருக்கா இருந்தாலும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னை ஒரு தலைவரா நினைக்கிறாரு. அது வந்து ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம். அப்படி தன்னை ஒரு தலைவரா நினைச்சு பிரதமருக்கு எதிராக ட்விட் போடுற மாதிரிப்பட்ட எல்லாம் அந்த கோமாளித்தனங்கள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு அளவு உயரம் என்னங்கிறதுக்காக நிதிஷ்குமார் வந்து இவரை, நிதிஷ்குமார் வந்து அமித்ஷா சொல்லிதான் பிரசாந்த் கிஷோரை வந்து ஜேடியூல சேர்த்தாரு. காரணம் பீகார்ல வந்து குர்மி சமுதாயத்தை சேர்ந்த நிதிஷ்குமாருக்கு எதிராக பிராமணர்கள் எல்லாம் எதிராக வந்து லாலுவுக்கே போறாங்க, சில இடைத்தேர்தல் அதை காட்டியிருக்குங்கிறனால நீங்க ஒரு அச்சீவ் பண்ண ஒரு பிராமின வந்து உங்க கட்சியில ஒரு பேசா சேர்த்துருக்கீங்கன்னு அமித்ஷா சொன்னதின் அடிப்படையில தான் இந்த இவர் பிரசாந்த் கிஷோரை வந்து நிதிஷ்குமார் கட்சியில சேர்த்தாரு. அவர் நிதிஷ்குமாருக்கு முடிவுக்கு எதிராட்டி அவர் அங்க பிளே பண்ணி ஆண்டி மோடி எல்லாம் பண்ணுன்னு சொல்லும் போது நிதிஷ்குமார் வந்து பிரசாந்த் கிஷோரை நீங்க எல்லாம் ஒரு ஆள் இல்ல மிஸ்டர் பிரசாந்த் கிஷோர்னு பவன்குமார் வர்மாங்கிற ஒருத்தர் கூட கருவப்பிள்ளையாட்டு தூக்கி போட்டுட்டார். 10/11 பிரசாந்த் கிஷோரை தூக்கி போட்டுட்டார். அதாவது போர் கற்பிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊர்ல ஒரு போர் கற்பிட்டு மாதிரி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா சாலியன்ட் ஒர்க் பண்றது, இவரு மம்தாட்ட ஒர்க் பண்றது, இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் ஒர்க் பண்ணதை பயன்படுத்தி தான் ஒரு லீடர்ங்கிற மாதிரி, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகர்ங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல பிரதமருக்கு எதிராக எல்லாம் ட்விட் பண்றது வந்து அது வேற இது வேற. ஸ்டாலின் வந்து தேர்ந்த அரசியல்வாதியா கையாண்டாரு அப்படின்னு நீங்க சொன்னாலும் இப்ப பிரசாந்த் கிஷோர் தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன் ஸ்டாலினே இது பிரசாந்த் கிஷோரே இதை செய்ய வேண்டாம்னு திரு ஸ்டாலினுக்கு கூட சொல்லிருக்கலாம்ல, இதை நீங்க கையில எடுக்காதீங்க. ஏன்னா இந்த மக்களுடைய உணர்வுகளை பிரசாந்த் கிஷோர் நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேல இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காருல்ல அவரு.
அதை நான் தெளிவா சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் அஸ் எ ப்ரொஃபஷனல், ஓகே நான் அதுல வரவே இல்லை, பல வெற்றிகளை பெற்றிருக்காரு, சில தோல்விகளை பெற்றிருக்கிறாரு, வின்னிங் கால்சஸ்க்கு எல்லாம் ஆதரவா இருந்து வெற்றியை பெற்றிருக்கிறாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த இதுல அவரு தான் எஸ்டாரியா நிற்கிறாரு, ஜான் சுனில் போன்றவங்க எல்லாம் அதற்கு பிறகுதான் நிற்கிறாங்க. ஏதோ அவங்களும் அந்த துறையில நிற்கிறாங்கிற லெவல்ல நம்ம பாக்குறோமே தவிர, அதுல வந்து சூப்பர் ஸ்டாரா நிற்கிறது வந்து பிரசாந்த் கிஷோர் தான்ங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கே இல்லை. பிரசாந்த் கிஷோர் அந்த திறமையை நான் குறைச்சு மதிப்பிட்டால் என்னோட கணிப்பு தவறாயிவிடும். நிச்சயமா அதுல நான் தவறிழைக்க தயார் இல்லை. பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த இதுல எல்லாரோடையும் டாப்பா தான் இருக்கிறாங்க. சுனில், ஜான் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளவங்க எல்லாம் அதற்கு பிறகுங்கிற அடிப்படையில தான் அந்த துறையில உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பட் இதை பயன்படுத்திக்கிட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஈசிய பிராமின் தான் ஒரு ஆல் இண்டியா லீடர்ங்கிற மாதிரி, பிராமின் வந்து நிச்சயமா வந்து ஒரு ஆல் இண்டியா கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில பிறந்ததுனாலேயே தான் ஒரு ஆல் இண்டியா லீடர்ங்கிற மாதிரிலாம் ஒரு போஸ்டர் கொடுத்து மோடி எதிர்த்தா தான் பெரிய ஆளாயிரலாங்கிற மாதிரிலாம் காட்டுறது வந்து நடக்கலைங்கிறதான் சொல்றேன். இவரோட மோடி எதிர்ப்பை வந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலே அதை கண்டுக்கல, மோடி கிட்ட நல்ல நெருக்கமாயிட்டாரு. ஸ்டாலின் இந்த விஷயத்துல வந்து மக்கள் உணர்வுக்கு பிரச்சனை செயல்பட்டாரு. பட் பிரசாந்த் கிஷோர், பா சிதம்பரம் போன்றவங்கலாம் மக்கள் உணர்வுக்கு பிரச்சனை செயல்படல. அவங்க வந்து மோடி மேல ஏதோ மோடி எழுத்தா தாங்கள் பெரியாள் ஆயிடுவாங்க ஒரு தப்பு கணக்கு போட்டு ஒரு கோமாளித்தனமான வேலைகளை அவங்க செய்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி பிரசாந்த் கிஷோர் வந்து ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ண தலைவர்கள் எல்லாம் வந்து இவரு அதற்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட வந்து ஒரு பொருட்டா எடுக்கலையோ, எப்படி நிதிஷ் குமார் அவரை வந்து 10/11 ஒரு கொசுவை தூக்கி போடுற மாதிரி, கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு பீகார்ல போட்டுட்டாரோ, அதுக்கு அவர் எந்த எதிர்வினையும் ஒண்ணுமே பண்ண முடியல. சும்மா ட்விட்டர் போட்டுக்கிட்டு மக்கள் ஆதரவு இல்லாம ஒரு பெரிய தலைவர் மாதிரி காட்டிட்டு இருக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் சொல்றேனே தவிர, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஸ்டாலினுக்கு நாளைக்குதான் ரிசல்ட் தெரியும். மற்ற ரிசல்ட் நிதிஷ்குமாருக்கு மற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசல்ட் காட்டினதை நான் பாராட்டுறேன். அது அவங்க சாதனை படைச்ச ஒரு ப்ரொஃபஷனல் தாங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே மாதிரிதான் பா சிதம்பரம் மேட்டர் வந்து, சிதம்பரம் வந்து அவர் கட்சிக்குள்ளே அவருக்கு ஒன்றும் பெரிய ஹோல்டு இல்லை. ஸ்டாலின் விஷயத்துல வந்து சோனியா காந்தி வந்து ஸ்டாலின் தான் தனக்கு தேவைன்னு ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் போர் பொலிட்டிக்ஸ்ல ஸ்டாலின் இறங்கி வந்து சோனியா நிற்கிறாங்க. அது வந்து தெல்ல தெளிவா பல விஷயங்கள தெரியுது. ஆனா இவர் வந்து ஸ்டாலின் மேல ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு, மோடி மேல ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு பா சிதம்பரம் வந்து ஒரு வெறுப்பு அரசியல் பண்றாரு. இவர் என்ன ஸ்டாண்டிங்ல நிற்காரு, இவருக்கு கட்சியில பாராயணசாமி தெளிவா வந்து மோடிக்கு திட்டப்படி செயல்பட்டு இதுக்கு சிதம்பரம் என்ன சொல்றாரு? அப்ப நீங்க சொல்லக்கூடிய உங்க கருத்து உங்க கட்சியில உள்ள ஒரு முதலமைச்சரே இல்லையா? இப்படி ஸ்டாலின் எப்படி வந்து அவர் திராவிட இயக்கங்கிறனால வந்து இதை முழுக்க ஓப்பனா வந்து ஸ்டாலினுக்கு கமாண்டர் கமாண்டர் நானே வந்து ஸ்டாலின் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஸ்டாலின் வந்து கமாண்ட் சொன்னோம்னா எழுத்து கமாண்ட் சொன்னோம்னா அது வேற மாதிரி வருங்கிறதுக்காக அதே வேளையில எடுக்காம மக்கள் உணர்வுக்கு தக்கன அவர் டிராவல் போயிட்டு போயிட்டாரு. நாராயணசாமி காங்கிரஸ்காரர், ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர்னால அவர் மக்கள் உணர்வு தக்கன அவரே நேரடியா வந்து நின்றுட்டார். அப்போ பிரசாந்த் கிஷோர் போன்ற மக்கள் ஆதரவே இல்லாதவர்களும் மக்களை குறிப்பிடத்தக்க ஒரு சிவங்கை தொகுதி தவிர வேற எங்கேயும் பெரிய ஆதரவு இல்லாத சுதந்திரம் போன்றவங்க எல்லாம் வந்து தாங்க மோடி கிட்ட பேசிட்டா தாங்க பெரியாளுன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு அரசியல்ல வந்து சோனியா காந்தியே இறங்கி வந்துட்டாங்க சொல்றீங்களா சார்? சோனியா காந்தியே ஸ்டாலினுக்காக இறங்கி வராங்க, மோடி அப்படி சொல்ல முடியாதுல்ல? எல்லா தலைவர்களோடும் பேசினார்ல மோடியும் ஸ்டாலின். மோடி நான் அப்படி சொல்ல வரல, மோடியை பொறுத்தவரை வந்து ஸ்டாலின் என்ன எதிர்பார்க்காருன்னா அவர் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவராட்டே மோடி கருதுறாரு. அவர் என்ன பார்க்கலாமா, உங்களுக்கு நாங்களும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம், நீங்க ஏன் காங்கிரஸுக்கு 9 சீட் எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க காங்கிரஸே இல்லாம நீங்க ஜெயிக்கலாமே, நீங்க வந்து அவர் வந்து பாஜக திமுக கூட்டணியை விரும்புறத விட காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் தனிமைப்படுத்திட்டா போதுங்கிறதா மோடிக்கு எண்ணமா இருக்குது. காரணம் வந்து காங்கிரஸுக்கு 9 சீட்டு தன்னோட அரசியல் எதிரியான காங்கிரசுக்கு 9 சீட்டு கிடைச்சிருக்க காரணம் வந்து ஸ்டாலின் நினைக்கிறாங்க. ஸ்டாலினை பெரிய சக்தியா தான் மோடி கருதுறாரு, அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. இந்த ஒரு சில பிஜேபி ஆதரவாளர்கள் வந்து அவங்க சொந்த விருப்ப வெறுப்புக்க மோடி மேல போட்டு பேசிட்டு இருப்பாங்க, பாவம் பெரிதாக கேசுகள் அவங்க, உண்மை நிலைமை அது இல்லை. ஸ்டாலின் வந்து இங்க பெரிய லெவல்ல நிக்கிறாருங்கிறதும், ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து இங்க ஸ்டாலின் அதிக எம்பிக்களை வெற்றி பெற்று நிக்கிறாருங்கிறதும், ஸ்டாலினால காங்கிரஸுக்கு தான் லாபம் கிடைச்சிருக்கு, காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி, ஸ்டாலின் நமக்கு எதிரி இல்ல. அதனால அவங்க வந்து மோடி அந்த அடிப்படையில தான் அணுகுவாருங்கிறத நான் பரம்பரை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் மீண்டும் மோடியோட அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும் நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் சில இடங்கள்ல வந்து மோடியை வந்து சாடிஸ் எல்லாம் சொல்லும் போது கூட நான் தெளிவா சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ஒரு பொழந்த வந்து ஏச்சி துப்புற மாதிரி தான் மோடி எடுத்துக்குவாரு தவிர ஸ்டாலினை எதிரியாடு மோடி எடுக்கவே மாட்டாரு. அது வந்து பழைய கால பாஜக தலைவர்களும் பழைய கால பாஜக செட்டப்பும் தான் அப்படி இருக்குமே தவிர,
ஸ்டாலினால காங்கிரஸ் கெயின் கிடைக்குது, அந்த கெயின் கிடைக்க கூடாதுன்னு தான் மோடி பார்ப்பாரே தவிர ஸ்டாலினும் தனக்கு ஒரு எதிரியாட்டோ போட்டியாளராட்டோ எந்த வகையிலும் மோடி எடுக்க மாட்டார்னு கருத்தை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க எல்லாம் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க, அது தெரிஞ்சவங்க ஒவ்வொரு அசதியிலும் தங்களுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டங்கள் எல்லாம் பார்த்து போகக்கூடிய மிக மிக மிகப்பெரிய அறிவாளிங்க மோடி அமித்ஷாவும். அவங்க எந்தெல்லாம் இந்த ஸ்டாலின் எல்லாம் வெறுச்சலாம் அவங்க அரசியல் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி ஐடென்டிஃபைட் எனிமின்னு அம்பேத்கர் சொல்ற மாதிரி காங்கிரஸ் குடும்பம் தான் எதிரி, அந்த குடும்பத்துக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கள தங்க எதிரியா பார்க்காம அவங்களே எதிரியா இருந்தா கூட அவங்களை ஓரளவு அனுசரிச்சு அனுசரணையோடு போகக்கூடிய ஒரு தன்மை தான் மோடி கடைபிடிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் மோடி வந்து ஸ்டாலின் கடைபிடிப்பாரு. ஏன் வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன, நீங்க வந்து நீதித்துறையில வந்து அரசியல் தலையீடு இருக்கதா நான் கருதல. என்றாலும் கூட டூஜி வழக்கு வந்து காங்கிரஸ் காலத்துல திமுக எதிராக பெரிய அளவில் போடப்பட்ட அந்த டூஜி வழக்கு யார் காலத்துல விடுதலையாச்சு எப்படி விடுதலையாச்சு, அவங்க வந்து ஒரு பிரேமா பேசி கேஸ் இல்லைங்கிற அளவுல கோர்ட் பெட்டிஷன் எல்லாம் கனிமொழி போட்டவங்க போட்டு கூட அந்த கோர்ட் பெட்டிஷன் என்டர்டைன் பண்ணாத ஒரு சூழ்நிலையில கூட அவங்க மெரிட் ஆஃப் த கேஸ்ல அவங்க சொல்லுவாங்க. அந்த மெரிட் ஆஃப் த கேஸ்ல கனிமொழி வெற்றி பெற்றாலும் யாருடைய ஆட்சி காலத்துல அவங்க வந்து அக்யூஸ்ட் ஆனாங்க, யாருடைய ஆட்சி காலத்துல அவங்க விடுதலை ஆனாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியும். அதான் மோடியை பொறுத்தவரையில வந்து திமுக வந்து தன்னோட எதிர்கட்சியா நினைச்சு பழிவாங்கக்கூடிய போக்கு மோடிக்கு கிடையவே கிடையாது. மோடியோட எதிர்பார்ப்பு என்னன்னா திமுக ஏன் காங்கிரஸுக்கு 9 சீட்டை வாரி கொடுக்குது, தங்கள் செல்வாக்கிலே ஜெயிக்கலாமே, அவங்க காங்கிரஸ கலத்தி விட்டா போதுங்கிறதா மோடிக்கு திமுக எதிர்பார்ப்பா திமுக எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். திமுக அந்த வகையில தான் திமுகவை மோடி அணுகிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட வந்து போர் போலீஸ் காட்டி ராகுல் காந்திய காட்டி போர் போலீஸ் பண்ணின நடராஜன் போன்றவர்கள்லாம் சசிகலா போன்றவர்கள் என்ன கதியானாங்கன்னு தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும். மோடியை பொறுத்தவரையில நிச்சயமா ஸ்டாலினோட பெரிய வெற்றியை அங்கீகரிக்கிறாரு. அந்த வெற்றியின் ஒரு அந்த வெற்றியில தான் காங்கிரஸ் குளிர்காய்ந்ததாக மோடி கருதுறாரு. அந்த அடிப்படையில ஸ்டாலின் வந்து தன்னை பெரிய சக்தியா காட்டி காங்கிரஸ தனிமைப்படுத்தணுங்கிறதா மோடிக்கு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் திமுக மோடி அணுகிறாரு நான் கணிக்கிறேன். போக போக இதுல உள்ள உண்மைகள் வந்து தெல்ல தெரியாது. பற்றி இன்னொரு கேள்வியும் இருக்கு சார், அது பிறகு கேட்கிறேன். ஆனா தொடர்ச்சியா மோடி நேற்றுக்கு திரு அன்புமணி அவர்கள் கிட்ட பேசுனது எப்படி பாக்குறீங்க? அன்புமணி சொல்றாரு இந்த கொரோனா பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு இருக்கு, இது வந்து இந்த ஊரடங்கு உத்தரவை இன்னும் நீட்டிக்க வேண்டும் எல்லாம் சொல்றாரு. இதை எப்படி பார்க்க முடியும்? பிளஸ் அன்புமணி கிட்ட பேசுனதை எப்படி எடுத்துக்க முடியும்? அன்புமணி வந்து ஒரு ஹெல்த் மினிஸ்டரா சிறப்பா செயல்பட்டாருன்னு வாங்கின் முன் போன்றவர்கள் எல்லாம் பாராட்டப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடியவர். அன்புமணிக்கு வந்து பெரிய லாபி இருக்குது. ஏற்கனவே அவருக்கு ஒர்க் பண்ண ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்க எல்லாம் வந்து அவருக்கு பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து பாஜகவிலும் அன்புமணிக்கு சில ஆதரவாளர்கள் இருக்கும்போது வந்து இவர் வந்து சிறப்பா செயல்பட்டவர், இவரோட அறிவும் ஆற்றல் நமக்கு தேவைங்கிறத மோடி கிட்ட அவங்க சொல்லும் போது ஆல்ரெடி மோடி மனசுல அவர் ஹெல்த் மினிஸ்டரா செயல்பட்டதெல்லாம் மோடிக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. எல்லா விதத்திலும் அவர் செயல்பட்டது எல்லா விதங்களும் தெரியும். ஹெல்த் மினிஸ்டரா இதுல சிறப்பா செயல்பட்டதும் மற்ற விஷயங்கள் அவர் மேல வழக்கு இருக்கிறதும் எல்லாமே தெரியும். அது அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டரா வந்து இவரோட அறிவும் ஆற்றலும் பயன்படும் மோடி நினைக்கிற பட்சத்துல அவர்கிட்ட வந்து அதை பேசியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் ஒரு திறமையான ஒரு ஹெல்த் மினிஸ்டரா இருந்தவருங்கனால மோடி அந்த கொடுத்த முக்கியத்துவம் சரி என்றுதான் நான் கருதுன. அதே வேளையில வந்து அவர் வந்து ஊழல் வழக்கில் இருக்கிறார் என்பதை நாம மறந்துட முடியாது. அவர் மேல வழக்கு இருக்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த சூழ்நிலையில அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கொரோனாவுக்கு எதிராக அன்புமணியோட அனுபவம் ஆற்றல் எந்த அளவுக்கு பயன்படுமோ அதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படையில் அன்புமணி கிட்ட பேசியிருக்கிறாரு. ஒருவேளை வந்து 5 எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் அழைப்பு என்ற ஒரு விதியில வந்து அன்புமணிக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்து கூட முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் அடிப்படையில் அன்புமணியை அழைத்து மோடி பேசலாம். ஏன்னா இது வந்து ஸ்டாலின் சொல்ற மாதிரி ஓவரா அரசியல் எல்லாத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் என்றாலும் கூட ஓவரா ரெண்டு அரசியல் செய்வதற்கான நேரமில்லை என்பதை ஸ்டாலின் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதே வேளையில வந்து மாநில கட்சி என்ன செய்யணுங்கிற சில அறிவுரைகளை சுட்டிக்காட்டியிருந்தாலும் கூட பொதுவாக எல்லாருமே இது அரசியல் செய்வதற்கான நேரம் இல்லை என்றுதான் எல்லா கட்சிகளும் கருதுறாங்க. என்றாலும் மென்மையாக உள்ளுக்குள் சில அரசியல் இருக்கத்தான் செய்கிறது. அதைத்தான் நான் நாராயணசாமி வந்து மோடியின் கருத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பொறாமையிலும் வைத்தறிச்சலிலும் சிதம்பரம் போன்றவர்கள் மோடியை தொடர்ந்து விமர்சித்து ட்வீட் போட்டுக் கொண்டிருப்பதையும் நான் சுட்டிக்காட்டினேன். அதே போல் வந்து எவ்வித மக்கள் ஆதரவும் இல்லாத ஒரு ப்ரொஃபஷனல் பிரசாந்த் கிஷோர் என்பவர் வந்து மோடிக்கு எதிராக ட்வீட் போட்டாலே தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கலாம் நினைக்கும் போது அதற்கெல்லாம் ஸ்டாலினும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவருக்கு மதிப்பளிக்கவில்லை என்பதையும் நான் உறுதியாக தெளிவாக இங்கு பதிவு செய்கிறேன். நிச்சயமா சார், இதுல வந்து திமுகவின் செயல்பாடுகள் இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நிலையில தமிழ்நாடு ஊரடங்கு இருந்துட்டு இருக்கிற சமயத்துல திமுகவின் செயல்பாடுகள் எம்பிக்கள் எல்லாம் சிலர் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வைக்காதீங்க, அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னதை நீங்க கூட பதிவு பண்றீங்க. அது மீண்டும் மீண்டும் திமுகவின் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு சார் மக்களுக்காக செய்யறது?
திமுகவின் செயல்பாடுகள் கனிமொழி வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. ஏற்கனவே கனிமொழி வந்து ஒரு போராளிதான், அவங்க வந்து பேசும்போது நீங்க வந்து அரசியல் தலைவராக வரணும்னா ஜெயலலிதா பாணியில எல்லாம் நீங்க தலைவராக வந்துட முடியாது, நீங்க வந்து மம்தா பாணியில தெருவில் இறங்கி போராடினாதான் நீங்க தலைவராக வரணும்னு அவரோட வெல்விஷரான நானே அவங்கள்ட்ட வந்து ஒரு வருஷம் பேசும்போது என்னோட கருத்தை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில நீங்க பார்த்தா அதற்கு முன்பாக அவர்கள் வந்து கருணாநிதி அரசு பண்ணும்போது வந்து களத்துல நின்று கருணாநிதி அரசுக்கு எதிராக ஜெயலலிதா போராடினவங்க கனிமொழி. இப்போ வந்து அந்த வெள்ளச்சேதங்கள் வந்த காலகட்டத்தில் அவங்களே நின்று உணவு சமைத்து கொடுத்தக்கூடிய அந்த வேலைகளை 24 மணி நேரம் இருந்து தெளிவாக அதை செய்தாங்க. மக்கள் நலன் அக்கறை உள்ள ஒரு தலைவராக வந்து தன்னை வரிசை கொண்டு அந்த களத்தில் நின்றாங்க. இப்பவும் வந்து தன்னோட தூத்துக்குடி தொகுதிக்கு ஒரு டிரைவரோட எல்லா பாதுகாப்பு ஏற்பாடோட போய் நின்று காலையில 3 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு தூத்துக்குடிக்கு போய் எல்லா களத்துல நின்று அவங்க வேலை செய்யறது வந்து இன்னைக்கு தூத்துக்குடியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே வந்து கைமொழியை பாராட்டக்கூடிய இதை நான் பாக்குறேன். அதே மாதிரி இங்க இவரு தர்மபுரத்துல வந்து அன்புமணி ஒரு ஹெல்த் மினிஸ்டரா பெரிய அளவுல அவரு மோடியாலே மதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில களத்துல நின்று இவரு செந்தில் வடிவேல் கவுண்டரோட பேரன் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் வடிவேல் கவுண்டர். காமராஜ் கூட இந்திய எதிர்ப்புக்கு பிறகு வந்து தர்மபுரி இடத்தேர்ல வெற்றி பெறணும்னா வடிவேல் கவுர்னரை நம்பிதான் வெற்றி பெற முடியும். செல்வாக்கானவர் அந்த தர்மபுரி மக்களின் நலனுக்கான ஒரு பெரிய மனிதருங்க அடிப்படையில் அவரிடம் தேடி சென்று நீங்க கேண்டிடேட்டா வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தின் வாரிசாக இருந்திருக்கு ஒருவர் வடிவேல் கவுண்டரோட பேரன் தான் திமுக எம்பி. அவர் வந்து அந்த குடும்ப பின்னணி ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம திமுகவுக்கு வந்து தான் ஒரு ஸ்டாலின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அன்புமணிக்கு எதிரான அரசியலை அங்க செய்யறாரு. இதுல வந்து அரசியல் செய்யக்கூடாது என்று ஸ்டாலின் சொன்னாலும் கூட அன்புமணியின் திட்டப்படி புறவண்ணியர் ஆண்டி ராமதாஸ் என்ற அரசியல் நிலைப்பாட்டுக்கு இது ஜெயலலிதாவின் வெற்றி அரசியல் நிலைப்பாடு தான். அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து இவர் செந்தில்குமார் தர்மபுரி எம்பி வந்து இவங்க ராமதாஸ் ஜூனியர் ராமதாஸ் சீனியர் ராமதாஸ் இரண்டு பேருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு என்பது மறுக்க முடியாது. என்றாலும் வந்து அரசியல் செய்தாலும் கூட பணிகள் வந்து பாராட்டுப்படத்துக்கு இருந்தால் நம்ம அதை பாராட்டுகிறோம். இவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் திறமையை மோடி பயன்படுத்துவதை நாம் பாராட்டுகிறோம். அதே போல் டாக்டர் செந்தில்குமார் களத்தில் நின்று தர்மபுரியில் நான் தான் இங்கு நிரந்தரமாக எம்பியாக இருப்பேன் என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் மத்தியில் இறங்கி அவர் வேலை பார்ப்பதையும் நாம் பாராட்ட வேண்டும். திமுக இதுல வந்து அரசியல்னாலும் கூட பார்த்திபன் விஷயத்திலையும் இவர் செந்தில்குமார் விஷயத்திலும் ஸ்டாலினோட அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி புரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஸ்ட்ராட்டஜியின் வெளிப்பாடுகள் தன்னோட கருத்துக்களை சுற்றத்தில் பதிவு பண்றதோட நோக்கம் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது அரசியலுக்குள் இருந்தாலும் கூட பொதுநலம் சிறப்பாக இருந்தால் அதனை நான் பாராட்டுவோம். இதுல பார்த்திபன் நீங்க சொல்றது சேலம் எஸ்ஆர் பார்த்திபன் சொல்றீங்க. எஸ் சேலம் பார்த்திபன் நண்பர் தான். அவரு பாமக போர்ஃபுல்லா இருந்தாரு, அப்புறம் தேமுதிக இருந்தாரு. கடைசியில ஸ்டாலின் வந்து சேலத்துல வந்து ஒரு வெள்ளாள கவுண்டர் விடுறதோட வெண்ணீரை விடுறதான் சரியா இருக்கும், அது பார்த்திபன் போன்ற துடிப்பான இளைஞர்கள் தான் சரியா இருக்குன்னு பார்த்திபனை சாய்ஸ் பண்ணி ஸ்டாலின் கேண்டிடேட் ஆகிட்டாரு. அவரும் அங்க பார்த்திபனும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். காரணம் வந்து மோடிக்கு இவரு ஸ்டாலினுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி புறவண்ணியர் ஆண்டி ராமதாஸ் என்ற ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்டாலின் இதை பண்றாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் பல பன்னீர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடும் பாமகவுக்கு எதிரான நிலைப்பாடும் அந்த நிலைப்பாட்டுல வந்து பார்த்திபன் செந்தில்குமார் போன்றவங்களை வந்து ஸ்டாலின் பயன்படுத்துறாரு. நிச்சயமா செலவுகளை போன்றவர்களும் இதுல முக்கியமான ஆளாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இதுல ஸ்டாலினுடைய செயல்பாடுகளையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும் சார். நிச்சயமா அதுவும் கேள்வி எழுப்பாங்கல்ல, ஸ்டாலின் என்ன செய்தார் இந்த விஷயங்கள்ல, தன்னுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் செய்யறத ஒரு புறம் எல்லாத்தையும் பணிகளை வந்து எப்படி செய்யறீங்கன்னு வாட்ஸ்அப் மூலமா ஒரு வீடியோக்கள் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்டாலினுடைய செயல்பாடையும் கேட்பாங்கல்ல சிலர். நிச்சயமா ஸ்டாலின் வந்து கனிமொழி இறங்கி பண்ற மாதிரி வந்து இறங்கி பண்ணலங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. அதற்கு பிறகுதான் ஸ்டாலின் வந்து கேத்தூர்ல வந்து பேருக்குறாரு, ஓரளவு பண்ணியிருக்காரு. இதுல எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் ஒரு ஒற்றை தலைவரா இருந்து கமாண்டண்டா இருந்து எல்லாத்தையுமே வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய லெவல்ல அவர் இருக்கிறாரு. எல்லாருமே அவருக்குள்ள அவர் தலைமைக்கு அடங்கி இருக்கிறது சொல்லும் போது திமுக எம்பிக்கள் திமுக இவங்களை வந்து செயல்பாட்டை மேற்பார்வை பார்த்தாலே ஸ்டாலின் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்டாலின் தலைவர் என்பதை நான் மறந்து விடக்கூடாது அல்லவா? ஓ, அப்போ திமுகவின் செயல்பாடுகளும் திரு ஸ்டாலின் மேற்பார்வையில சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. திமுகவுல கனிமொழி பண்ணாலும் இவரு டாக்டர் செந்தில்குமார் பண்ணாரோ அது உட்டில் வந்து தலைமைக்கு போது ஸ்டாலின் தலைமைங்கிறது வந்து ஒரு தேர்தலை சந்திச்சா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். நீங்க கருணாநிதி தலைமையில இருக்கும்போது ஸ்டாலினா கனிமொழியாங்கிறது அது வேற. ஸ்டாலினே தலைமை ஏற்ற பிறகு நாம வந்து யார் அந்த சிறப்பா செய்தாலும் அதோட ஒட்டுமொத்த அதோட உட்டில் வந்து கட்சி தலைமைக்கும் கட்சிக்கும் தானே செல்லுது. இன்னைக்கெல்லாம் கனிமொழி சிறப்பா செயல்படுறாங்க, டாக்டர் செந்தில்குமார் சிறப்பா செயல்படாருங்கிறதுல மாறுபட்டு கருத்துக்கு இடம் இல்லை. ஆனா ஒட்டுமொத்த அந்த குட்டியில் வந்து தலைமை என்பது ஸ்டாலின் போது வந்து இன்னைக்கு வந்து ஒற்றை தலைமையா திமுக இருக்கிறார்ந்த நேற்று அவரும் பிரதமர் மோடி சொன்னதை செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமா ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உணர்வை வெளிப்படுத்தியதில் முதன்மை ஆளாக ரஜினிகாந்த் இருக்கிறார். ஊடகங்களும் பத்திரிகைகளும் காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் ரஜினி அதில் மோடியின் கருத்தை செயல்படுத்தியதான் இருந்தார்கள். அது மோடியின் கருத்து அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் கருத்து. ஒட்டுமொத்த தமிழகத்தின் கருத்தை ஸ்டாலின் இவர் ரஜினிகாந்த் பிரதிபலித்தார். ஸ்டாலின் அதற்கு எதிராக போகவில்லை, அதனை முதல்வர் பிரதிபலித்தார், துணை முதல்வர் பிரதிபலித்தார். ஆக நீங்கள் உங்களுக்கே தெரியும், கிராம பகுதிகளில் கூட பாஜகவுக்கு இங்கு செல்வாக்கு தமிழகத்தில் இல்லை என்பது மிக நன்றாகவே தெரியும். ஆனால் ஒரு பிரதமராக நாட்டின் நலன் கருதி மோடி சொன்னதை இந்த ஒட்டுமொத்த தமிழகமே எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டது என்பது நீங்கள் தெரியும். ஒரு சில 1000 பேர் வந்து சமூக வலைதளங்கள்ல அதை சொல்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து கள அரசியல் தெரியாது, அவங்களுக்கும் அரசியல் தெரியாது. அவங்களை வைத்து சமூக வலைதளங்கள்ல இன்னொரு வகுப்பை சேர்ந்த 100 பேர் ரூமுக்குள்ள பண்றவங்களும் அவங்களுக்கும் தெரியாது. இவங்க சும்மா அந்த சண்டை போடுறதுக்கும் கள அரசியலுக்கும் வந்து யதார்த்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது. குறிப்பா இந்த விஷயத்த நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், பிராமண சமுதாயத்துக்கு வந்து ஓட்டிங் பேட்டர்ல களத்துல எதிர்ப்பே கிடையாது. ஆனா சமூக வலைதளங்கள பிராமணர்களுக்கு எதிராக ஒரு 1000 தீக்காக்காரங்களும் அந்த 1000 தீக்காக்காரர்களுக்கு முட்டாள்தனத்துக்காக படுமுட்டாள்தனமா ஒரு 1000 பிராமணர்களும் சண்டைப்பட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தின் பிரதிபலிப்பாக இல்லாமல் சமூக வலைதளம் ஒட்டுமொத்த மக்களின் உணர்வுக்கு மாறாக வேறு திசையில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டா. இந்த ரெண்டு தரப்பும் வந்து மக்களிலிருந்து அந்நியப்பட்டு அவங்களே ஒரு கற்பனை வேலையில வந்து சண்டை போட்டு இருக்காங்க. திராவிட கழகமும் அதற்கு எதிராக உள்ள எல்லா பிராமணர்களும் ஒரு சில பிராமணர்களும் நான் கருத்து சொல்றேன். உண்மையிலே மோடியோட இந்த இதுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகம் வந்து வரவேற்றது. அந்த வரவேற்பின் அடையாளமாக ரஜினி அதை வழக்கேற்றி வைத்ததுதான் ஊடகங்கள் காட்டின. ஸ்டாலின் மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு இதற்கு எதிராக செயல்படாமல் மிக சிறப்பாக செயல்பட்டார் என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். பரந்துபட்ட நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. இது அரசியல் சார்ந்து பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கான விளக்கங்களை நீங்க கொடுத்திருக்கீங்க, தேடி தேடி எடுத்து கொடுத்திருக்கீங்க. இதை நேயர்கள் கிட்ட கொடுப்போம். நீங்க இணைப்பில் இணைந்து எனக்காக தகவல் கொடுத்த மிக நன்றி திரு ரவீந்திரன். நிச்சயமாக நியர் பை ட்ரூத், உண்மையை சொல்ல வேண்டிய அடிப்படையில தான் இதையும் நான் வந்து அவுட் ஸ்போக்கனா பேசியுள்ளேன். நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார்.